சேலம் ஓமலூரில் நடந்த சிறப்பு குறைத்திருக்கும் திட்ட முகாமில் முதல்வர் பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது குரூப் டூ தேர்வில் மொழிப்பாடம் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் டி சி என்பது தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதன் முடிவுகளில் அரசு தலையிடாது என்றார் கீழடியில் ஆராய்ச்சி தொடரும் நான்கு மற்றும் ஐந்தாவது அகழாய்வு பணிக்கு தமிழக அரசுதான் நிதி உதவி அளிக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் கீழடிக்கு சென்றால் முதல்வரும் செல்ல வேண்டுமா எனவும் வினவினார் இதில் வந்து அரசு வந்து தலையிட்டு வந்து சொல்கிறதில்லை அதே இன்றைக்கி அரசு தலையிட்டால் பார்த்தீங்களா டிஎன்பிசியில் அரசு தலையீட்டுன்னு சொல்லுவாங்க இது தன்னாட்சி பெற்ற அமைப்பு தன்னுடைய உட்பட்டு செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூன்று கட்டத்துக்கு தான் மத்திய அரசு உதவி செஞ்சது கீழடி வாய்ப்பு பண்ணி கொடுத்தது நாலு அஞ்சுக்கு தமிழ்நாடு அரசு தான் நிதி உதவி செஞ்சு அந்த பணியை மேற்கொண்டு இருக்கணும் தொடர்ந்து அதை செயல்படுத்தும் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் போனால் உடனே முதலமைச்சர் இருக்குதா அப்படிலாம் கிடையாது அந்த அதுக்குள்ளே ஒரு துறை அமைச்சர் இருக்கிறாங்க அந்தந்த துறை அமைச்சர் போய் பார்வையிடுறாங்க அதில் ஏதாவது குறைபாடுகளோ அதுக்கு தேவையான நிதி வேணும்னு நாங்கள் கொடுக்குறோம் அந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு உறுதுணையாக நீட் தேர்வில் நடந்த ஆள் மாறாட்ட முறைகேடுகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் அரசு வெளிப்போடு இருக்கும் மேட்டூர் கொள்ளிடம் இடையே சாத்தியமுள்ள இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார் முன்னதாக மேட்டூரில் நடந்த குறைத்திருக்கும் திட்ட சிறப்பு முகாமில் பங்கேற்ற முதல்வர் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நான்கு புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் காவிரி கோதாவரி இணைப்புத் திட்டம் வைகை வரை நீட்டிக்கப்படும் கரூர் முதல் குண்டாறு வரை கால்வாய் மூலம் இணைக்கப்படும் என்றார்